டிவி பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் சித்ராவுடைய இந்த திடீர் தற்கொலை முடிவு ஏகப்பட்ட கேள்விகளையும் ஏகப்பட்ட குழப்பங்களையும் எல்லார் மனதிலையும் உருவாக்கி இருக்கு. சித்ராவுடைய பிரேத பரிசோதனை நேத்து முடிவடைந்த நிலையில அவங்க சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க, யாரும் அவங்கள கொலை பண்ணல அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. மேலும் அவங்க முகத்துல கீறப்பட்ட அந்த நெக கீரல்கள் முற்றிலும் அவங்களுடைய நெக கீரல்கள் தான் அப்படின்னு பிரேத பரிசோதனையில சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க முதற்கட்டமா சித்ராவுடைய பதிவு திருமணம் பண்ணிக்கிட்ட கணவரான ஹேமந்த், அது மட்டும் இல்லாமல் சித்ராவோட தாயார் தந்தையார், சித்ரா இறப்பதற்கு முன்பு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க கூட இருந்தவங்க எல்லார் கூடையுமே போலீசார்கள் நேற்று பூராவே விசாரணை நடத்தினாங்க. அதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சித்ராவோட வாழ்க்கையில பல மர்ம முடிச்சுகள் இருக்கும் நிலையில முதல்கட்ட விசாரணையின் முடிவுகள் இப்போ திடுக்கிடும் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். சித்ராவுடைய காதலரான ஹேமந்த் நிறைய குடிப்பழக்கம் கொண்டவர், நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு சித்ராவுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் எக்கச்சக்கமாக பிரச்சனைகள் பண்ணி இருக்காராமா. இத சித்ரா கூட நடிக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் போலீசார்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதிகமா குடிச்சிட்டு வந்து நெருங்கிய காட்சிகள்ல நடிக்க கூடாது, யார்கிட்டயோ நெருக்கமா பழக கூடாது அப்படின்னு சித்ராவுடைய வாழ்க்கைய ரொம்பவே சோகமான ஆக்கின ஒரு நபர்னா அது அவருடைய கணவரான ஹேமந்த் தான். அது மட்டும் இல்லாம அவரை பிரிஞ்சிடுமாறு சித்ராவோட தாயார் சித்ராக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா முந்தானே தான் அவங்க ஷூட்டிங்ல இருந்தபோது யார் கூடயோ நீண்ட நேரம் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சித்ராவுடைய நெருங்கிய தோழியான சரண்யா சொல்லி இருந்தாங்க இல்லையா. அவங்களுடைய மொபைல ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட தான் கடைசியா அவங்க போன்ல பேசியிருக்காங்க. அவங்க அம்மா சித்ரா கிட்ட ஹேமந்தை விட்டுட்டு வந்துரு, இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு பலமுறை சொன்னதாகவும், மன அழுத்தத்தின் காரணமா மேபி சித்ரா சூசைட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை இப்ப போலீசார்கள் வெளியிட்டிருக்காங்க. தாயார் ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி ப்ரெஷர் கொடுக்கும்போது செய்வதறியாது குழம்பி போன சித்ரா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு இப்ப வரைக்கும் போலீசார்கள் சொல்லியிருக்காங்க. சித்ராவின் மரணம் குறித்து நேற்று இரவு வரை ஹேமந்த் கிட்ட போலீசார்கள் மாறி மாறி விசாரணை நடத்தி இருக்காங்க. ஸோ அதில் வெளிவந்த தகவல்கள் தான் இது. மேலும் சித்ராவுடைய மொபைல் ஃபோனில் இருந்த பாதி குறுஞ்செய்திகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு, பாதி மெசேஜஸ் டெலீட் ஆகியிருக்கு. அது எப்படி டெலீட் ஆகி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ போலீசார்களுக்கு எழும்புது. அதனால அவங்களோட மொபைல் ஃபோனை சைபர் கிரைம் போலீசார்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க காவல்துறையினர்கள். என்னதான் காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் வெளியில இருக்க மக்கள் அனைவரும் இது முற்றிலும் ஒரு கொலைனா அப்படின்னு நம்புறாங்க. சித்ரா இப்படி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அவங்க உயிரையே அவங்க மாய்ச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் சித்ரா கிடையவே கிடையாது அப்படின்னு சித்ராவுடைய நெருங்கிய நண்பர்களும் சரி வெளி வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. குடிச்சிட்டு போய் ஹேமந்த் தொல்லை பண்ணதை தாங்க முடியாம சித்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் இப்ப வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் ஆனது எந்த அளவுக்கு திசை மாறப்போது, இதோடைய உண்மை தன்மை எப்போ வெளிவர போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.